மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். நம்ம மாங்காயை ஒரு நாலு மாங்காய் எடுத்துக்கலாம். நாலு மாங்காய் அந்த கிளிமுக்க மாங்காய் பாங்குங்க. இந்த மாங்காயை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம துண்டு துண்டாக அறுத்து உப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நாம் மிளகுத்தூள் கருவேப்பிலை எண்ணெய் தாளித்து ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். நான் மாங்காய் சுத்தமாக கழுவி துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் உப்பு நம்ம இதில் போட்டு ஊற போட்டுடலாம். ஒரு மணி நேரம் ஊறட்டும். தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஊறத்துக்கு நம்ம கொஞ்சம் குளிக்கிட்டு ஊற போட்டுக்கலாம். ஒரு சின்ன சிலூர் பாத்திரத்தில் வைக்க வேண்டாங்க. ஒரு மண் சட்டி இருந்தால் கூட ஓகே. அதில் நாம் இதை ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை கடுகு கருப்பில் போட்டு தாளித்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. வாங்க இன்றைக்கி ஊறுக்காய் போட்டுடலாம். மாங்காய் ஊறுக்காய் மாங்காய் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சிங்க. நம்ம வந்து சிலுவர் பார்த்ததுலையோ இல்லை ஈய பார்த்ததுலையோ நம்ம இதை மாங்காய் ஊறுக்காய் ஊற விடக்கூடாது. மண் சட்டி இல்லைன்னு வாக்கு மாட்டில் கூட ஊற வைக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போ எண்ணெயில் நம்ம கொஞ்சம் ஊற்றி தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொறிட்டோம். பொறிஞ்சிருச்சிங்க. நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய விடலாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாங்கிக்கலாம். உப்பு நம்ம அதுலேயே ஊறி இருக்கிறதுனால உப்பு தேவைப்படாது. மாங்காய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் வேணால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துடலாம். மிளகுத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முன்னாடியே போடாதீங்க. ஏன்னா மாங்காய் கொஞ்சம் வேகாமல் பிழிஞ்சிரும். மிளகுத்தூள் நம்ம கொஞ்சம் கழித்து தான் போடணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் இன்னும் 10 நிமிஷம் அவ்வளோ நேரம் தாங்க. ரொம்ப நேரமும் ரெக்கார்டு கொடுக்கக்கூடாது. இதில் நம்ம தண்ணி அதுலேயே இருக்கும். ஊறிட்டு இருக்கும் மாங்காய்லேயே தண்ணி இருக்கும். அதனால தேவைப்படாது. இப்போ நம்ம ஜில்லி பவுடரை தேவைக்கு போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வீட்டில் மிளகுத்தூள் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இதை நம்ம ஊறுகாயை எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இந்த சீசனுக்கு மாங்காய் நல்லா கிடைக்குங்க. நம்ம தேவைப்படும் போது தயிர் சாப்பாட்டுக்கும் எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நம்ம ஊற்றவே இல்லைங்க. இதிலிருந்து தண்ணி தான். ஏன்னா மாங்காய் உப்புலேயே ஊறிட்டே இருக்கிறதுனால அதில் தண்ணி விடும். இப்போ நாம் இதில் நல்லா கலக்கிக்கலாம். மாங்காய் ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுங்க, அதனால் கொஞ்சம் இதுவும் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்குங்க. நம்ம மாங்காயிலே உப்பு ஊறுறதுனால உப்பு கொஞ்சோன்னு போட்டால் போதும். இது ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் உப்பு தூக்கில் தான் இருக்கணும். ஏன்னா ஊறுக்காய்க்கு நல்லவு மாங்காய் ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. மணக்க மணக்க ஊறுக்காய் வச்சு ஊடுற மாதிரி இருக்குங்க. இப்பயே சாப்பிடலான்ட்ருக்கு. மாங்காய் ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்மு கம்மியாக தான் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வைக்கணும்.
ஏன்னா அது தீஞ்சிரும், தீயாம தான் பாத்துக்கணும். வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாம்பழத்தை நம்ம கொஞ்சம் நசுக்கி பார்க்கணுங்க. ரொம்ப விண்ணு இருந்தா வேகலன்னு அர்த்தம். இன்னும் 5 நிமிஷம் பார்ப்போம். கை வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா மாங்காய் வெந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, இதா உடையுது. இந்த மாதிரி உடஞ்சி வந்துட்டா வெந்துருச்சுங்க, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சிம் நிட்டி அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. நாக்கிலேயே எச்சு ஊற மாதிரி இருக்கு. செஞ்சுட்டு நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டை சொல்லுங்கள்.